அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு மட்டும் இல்லை, மினி வெப்சைட், இ காமர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு என்னென்ன தெரியல அப்படின்னா, நீங்கள் முதல்ல அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கோம். பார்ட்டிஸ் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டுன்னு கொடுத்து லிங்க் கொடுத்துருக்கோம். முதல்ல அதை பாருங்கள். பார்த்துட்டு இதை பாருங்கள், ஈஸியாக புரியும். இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு வேணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல சிகா டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய்ட்டு கெட் யுவர் கார்டு, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் டைரெக்டாக அதில் போய் என்ன பண்ண கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிவி கார்டுனா டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு, மினி வெப்சைட், இ காமர்ஸ். ஸோ இதனுடைய ப்ரைஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொன்று ஃபியூச்சர்ஸுக்கு என்கொயரி ஃபார்ம் இருக்குது, அன்லிமிட்டெட் ஷேர் பண்ணிக்கலாம், சோசியல் மீடியா உள்ளே வந்துடும், மல்டிபிள் டைம் நீங்கள் எத்தனை டைம்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம், நிறைய ஜீம்ஸ் இருக்குது, அப்புறம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் சோசியல் மீடியா இன்க்ளூட் சோசியல் மீடியா ஷேரிங். ஓகேவா, தென் இது நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இது மினி வெப்சைட் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இ காமர்ஸ் இதுக்கான டெமோஸும் கீழே கொடுத்துருக்காங்க, டெமோஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, கீழே வந்து டெஸ்டிமோனியல், ஏற்கனவே கார்டு வாங்கினவங்க ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. சரியா, இது நமக்கு தேவையில்லை, இது தேவைன்னு படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு வேணும்னு நினைக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் இது நேரம் என்ன ஆகும்னா இன்னொரு பேஜுக்கு போகும். இந்த பேஜில் உங்கள் இமெயில், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் நேம், உங்கள் பாஸ்வேர்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இது இன்னொரு பேஜில் வந்து லேண்டாகும். இதில் உங்கள் பெயர், சரியா, உங்கள் பெயரோட ஷாப் நேம் வந்து இருக்கும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் இருக்கும். இதில் அமௌண்ட்டு வித் ஜிஎஸ்டியோடு இருக்கும், 59 ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு இருக்கும். சரியா, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் இந்த ரெண்டையும் நீங்கள் பை பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். சரியா, இந்த பில்லிங் அட்ரஸ் இதுக்காகனா எந்த அட்ரஸ்க்கு பில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா, இது பில்காக தான் இந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு மெயில் அடிக்க வந்துடும். சரியா, இப்போ நம்ம ஒவ்வொன்றா கொடுக்க போகிறோம். நேம் கொடுக்க போகிறோம், அட்ரஸ், பின்கோடு, சிட்டி, ஸ்டேட், இமெயில், இதெல்லாம் நான் வரிசையாக கொடுக்குறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நேராக அமௌண்ட்டு பே பண்ணுற பில்லிங் டீட்டெயில்ஸ்க்கு போயிடும். இதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். டெபிட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், பேடிஎம், வாலெட். ஸோ உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிக்கலாம், பே பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜில் வந்து நிற்கும். சரியா, இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின கார்ட்ஸ்லாம் வரிசையாக வரும். நான் நிறைய கார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், ஸோ அதெல்லாம் எனக்கு நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் காமிக்கும். இப்போ நான் வந்து கார்டு ஆகிட்டு ஒரு கார்டு வாங்கிட்டேன், இன்னொரு கார்டு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், உங்கள் மெயில் அட்ரஸ் அப்புறம் பாஸ்வேர்டு இருக்கும். அதை வச்சு லாகின் பண்ணாலும் இந்த பேஜுக்கு வந்துடும். சரியா, திரும்ப நீங்கள் இன்னொரு கார்டு வாங்கினா ஈஸியாக வாங்கிக்கலாம். இதில் போய்ட்டு உங்கள் ஷாப் நேம், மொபைல் நம்பர், அடுத்தவங்களுக்கு என்ன கார்டு, நீங்கள் அது டிவி கார்டு வச்சுருக்கீங்கன்னா அடுத்து மினி வெப்சைட், அடுத்து இ காமர்ஸ், உங்களுக்கு என்ன கார்டு வேணுமோ நீங்கள் இதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு கிரியேட் கார்டு கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆயிடும். சரியா, இப்போ நம்ம வாங்க எப்படி ஏற்கனவே வாங்கின கார்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வரிசையாக இருக்க கார்டில் நீங்கள் வாங்கின கார்டு டாப்பில் இருக்கும். சரியா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் கார்டுடைய லிங்க். சரியா, இதுதான் உங்கள் லிங்க். இதுதான் நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இதை நீங்கள் காப்பி பண்ணி இன்னொரு டேப்பில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நேரம் உங்கள் லிங்க் என்ன ஆயிரும், உங்கள் ஸ்டோர் ஓப்பன் ஆயிரும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு எடிட் பண்ண போகிறோம். இந்த டேஷ்போர்டில் டிவி கார்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 59 ரூபா ப்ரைஸ்க்கான டீட்டெயில்ஸ். சரியா, இது மினி வெப்சைட், இதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், கேலரி அப்லோட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் போட்டுக்கலாம். இது இ காமர்ஸ் நீங்கள் பொருட்களை போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு மட்டும் தான் வாங்கியிருக்கேன் சார், மினி வெப்சைட், இ காமர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேக்கேஜை வாங்கிக்கலாம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவி கார்டு, இதை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்சனல் டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ண போகிறோம். இதில் ஓனர் நேம், உங்கள் நேம் போட்டுக்கலாம், உங்கள் டெஸ்டினேஷன், நீங்கள் என்ன எம்டியா அல்லது ஓனரானு சொல்லி போட்டுக்கலாம். இதில் உங்கள் கம்பெனி நேம் போட்டுக்கலாம், உங்கள் ஜிஎஸ்டி. சரியா, அடுத்து அபோட்டஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதிலே மாடிஃபை பண்ணிக்கலாம். இதிலே போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலி, அண்டர்லைன், ஸோ இந்த டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இதே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அவர் ஸ்பெஷாலிட்டி பண்ணிக்கலாம். அப்புறம் மொபைல் நம்பர் 1, மொபைல் நம்பர் 2, கம்பெனி அட்ரஸ், கண்ட்ரி,
உங்கள் ஸ்டேட் சிட்டி கம்பெனி மெயில் வெப்சைட் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கூட கண்ட்ரி கோட், சரியா கண்ட்ரி கோடு போட்டுட்டு ப்ளஸ் போடக்கூடாது, ப்ளஸ் போடாமல் 91 அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கணும். அப்புறம் மேப் லொக்கேஷன், கூகுள் மேப் லொக்கேஷன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்லோடு லோகோ, உங்கள் லோகோ அனுப்ப பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். சரியா இதை கொடுத்து அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆயிடும். இது வந்து என்னென்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். அப்புறம் கான்டக்ட் டீட்டெயில்ஸ். கான்டக்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னா நீங்கள் சோசியல் மீடியாஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் இதில் டைப் பண்ணால் என்ன ஆயிருன்னா வாட்ஸ்அப் வந்துடும். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நம்பர் டைப் பண்ணுறேன் நைன் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் இங்கே வந்துடும். சரியா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நினைப்பீங்களா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம், ஸோ எத்தனை நாள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வியூ என்குவரி. இது என்னென்னா யாராவது என்குவரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வியூ என்குவரி. இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், இதில் உள்ளதை மட்டும் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தீமை மாற்ற போகிறோம். சரியா இப்போ எனக்கு இந்த தீம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு தீம் வச்சுக்கலாம். ஸோ தீம் மாற்றத்துக்கு எங்கே போகணுன்னா நேராக செட்டிங் போகணும். செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன். இது எதுக்காகனா யாராவது என்குவரி பண்ணால் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். அதுக்காக இது சேஞ்ச் பாஸ்வேர்டு, இது சேஞ்ச் தீம். இதை கிளிக் பண்ணிவிட்டு சார் எனக்கு இந்த தீம் பிடிக்கல சார் வேறு தீம் மாற்ற போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தீமை மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இதை வைக்க போகிறோன்னா இதை கிளிக் பண்ணால் போதும் தீம் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகே தீம் மாறிடுச்சு பார்த்தா தெரியும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், தீம்ஸை மாற்றணும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல் ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே தள்ளி வந்தீங்கன்னா பார்த்து தெரியும் ரெஃபரல் ஏர்னிங். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யாரையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணி பண்ணிக்கலாம். சரியா ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஷேர் பண்ணி ரெஃபரல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னா டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு. டிஜிட்டல் விசிட்டிங் கார்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இது மட்டும் பார்த்துருக்கோம். இனிமேல் அடுத்த வரக்கூடிய வழியில் மினி வெப்சைட்டு இ காமர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு கார்டை பை பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி ஒரு கார்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து டிஜிட்டல் சம்மந்தமான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.